இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு காரமான உருளைக்கிழங்கு பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இது சாஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கையும் நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஒரு வாட்டி அலசிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி எடுத்துக்கலாம். நான் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிறிஸ்பியாக வர்றதுக்காண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் உருட்டிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குது.